வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் ஆக்டர் கார்த்தி சுல்தான் படத்தில் கம்ப்ளீட்டாக நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. நேத்துக்கு தான் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவியாக டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் எடுத்திருக்காரு. சுல்தான் படம் ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா ஆக்டர் கார்த்தி எந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற பத்தின அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. டைரக்டர் முத்தையா கடைசி ஆக்டர் விக்ரம் பிரபு வச்சு புலிக்குத்தி பாண்டியன் அப்படிங்கிற படத்தை எடுத்து முடிச்சிருந்தாரு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம டைரக்டா சன் டிவில ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. டைரக்டர் முத்தையா தான் ஆக்டர் கார்த்தியோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே டைரக்டர் முத்தையா பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தியை வச்சு கொம்பன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படமுமே ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருந்தது. இப்போ திரும்பவும் இதே காம்போல இன்னொரு படம் பண்ண போறாங்க. கொம்பன் படத்துல ஹீரோயினா நடிச்ச லக்ஷ்மி மேனன் தான் இந்த படத்திலையும் ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாரு. ஆக்டர் சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரம் இது பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம்.